முல்லைத்தீவு மாவட்டத்தில் 10 போலீஸ் நிலைய பிரிவுகளிலும் கடந்த 17ஆம் தேதி முதல் நேற்று வரையான 7 நாட்களில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கைகளில் உயிர்கொல்லி போதைப்பொருள் பாவனையாளர்கள் 113 பேர் உள்ளடங்கலாக 250 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் 25 பேர் புனர்வாழ்வு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். முல்லைத்தீவு மாவட்டத்தின் கள்ளப்பாடு, தீர்த்தக்கரை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள கடற்கரைகளில் அமைக்கப்பட்டிருக்கின்ற வாடிகளில் விசேட சோதனை நடவடிக்கை நேற்று காலை அதிகாலை மேற்கொள்ளப்பட்டது. உயிர்கொல்லி போதைப்பொருள் பாவனையாளர்கள் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேவேளை கடந்த ஒரு வாரம் நடத்திய தேடுதலில் 3 கிராம் ஹெரோயின், 480 கிராம் ஐஸ், 1 கிலோ, 155 கிராம், 39 மில்லிகிராம் கேரள கஞ்சா, கஞ்சா செடி 5 மற்றும் 48 கிராம் வேறு வகையான போதைப்பொருட்கள், 443 லிட்டர் கசிப்பு, 1797 லிட்டர் கோடா உள்ளிட்டவைகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன.